ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடர் தொடர்பான 5 முக்கியமான விஷயங்கள் மற்றும் விதிமுறைகளை பற்றினா தற்போது பிசிசி அறிவிச்சிருக்காங்க. பிசிசியோட இந்த அறிவிப்பு தற்போது ரசிகர்களிடையே ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். வருடந்தோறும் இந்தியாவில் மிகவும் கோலாகலமாக நடத்தப்படும் ஐபிஎல் தொடர் விரைவிலேயே நடக்க இருக்கு. இதனைத் தொடர்ந்து தற்போது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் எப்போது துவங்கும், எந்த நேரத்தில் முடியும், முதல் போட்டி மற்றும் இறுதிப் போட்டி எங்கு நடைபெறும் அப்படின்ற தொடர்பான விவரத்தை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த 2020 ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 29 துவங்கி மே மாதம் 24 வரைக்கும் நடக்குது. அதே போல் முதல் போட்டி மற்றும் இறுதிப் போட்டி இவை இரண்டுமே பார்த்தீங்கன்னா மும்பை வான்கடே மைதானத்தில் நடக்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொடர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 57 நாட்கள் வந்து நடைபெறுகிறது. கடந்த வருடம் நடந்த ஐபிஎல் போட்டியை விட இது வந்து 12 நாட்கள் அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. காரணம் என்ன அப்படின்னா இந்த வருடத்துக்கான ஐபிஎல் தொடரில் மொத்தம் 5 நாட்கள் மட்டுமே ஒரே நாள்ல 2 போட்டிகள் நடைபெற இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019 அதிக முறை, அதாவது ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய கிழமைகளில் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டங்கள் வந்து நடைபெற்றது. ஆனால் இந்த முறை வெறும் 5 நாட்கள் மட்டுமே வந்து 2 போட்டிகள் வந்து ஒரே நாளில் நடைபெறும் அப்படின்னு பிசிசி அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணத்தினால இந்த ஐபிஎல் தொடர் ஒரு நீண்ட மிகப்பெரிய ஐபிஎல் தொடராகவும் அமைஞ்சிருக்கு. அதே போல தற்போது பிசிசி ஒரு புதிய சூப்பரான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஆல் ஸ்டார் மேட்ச், அதாவது ஐபிஎல் துவங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட 3 நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ஐபிஎல் தொடரில் தற்போது விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய வீரர்கள் மிகச்சிறந்த 22 வீரர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க 2 அணிகளுக்கும் இடையே, அதாவது ஒவ்வொரு அணிக்கும் 11 பேர் என்ற முறையில் 2 அணிகள் மோதுகின்ற ஒரு போட்டியை வந்து நடத்த போறாங்களாம். அதன்படி பார்த்தீங்கன்னா தோனி, விராட் கோலி போன்ற வீரர்கள் எல்லாம் ஒரு புறமும், ரோஹித், தினேஷ் கார்த்திக் போன்ற வீரர்கள் எல்லாம் ஒரு அணியிலும் விளையாட போவது தற்போது அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்திய வீரர்கள், வெளிநாட்டு வீரர்கள் அப்படின்னு சரியான கலவையில் கலந்து மொத்தம் 22 பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு அணியில் 11 வீரர்களும் மற்றொரு அணியில் 11 பேரும் கொண்ட வீரர்களும் விளையாட வைத்து இந்த 2 அணிகளுக்கு இடையே போட்டியை நடத்த போறாங்க பிசிசிஐ. இந்த போட்டி ஐபிஎல் துவங்குவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக நடைபெறும் அப்படின்ற தேதியும் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பா தோனி மற்றும் விராட் கோலி இவங்க 2 பேரும் ஒரே அணியில் விளையாடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கிற காரணத்தினால தற்போது ரசிகர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இவங்களை எதிர்த்து இருக்கக்கூடிய அணிக்கு அநேகமாக ரோஹித் அனைவரும் மைதானத்தில் இருந்து வீட்டுக்கு செல்வதற்கு அதிக நேரம் ஆகுவதாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் வந்து பிசிசிஐயிடம் ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது 7:30 மணிக்கு போட்டியை துவங்கணும் அப்படின்னா அதை முடித்துவிட்டு மைதானத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் விரைவிலேயே வீடு போய் சேர்வதற்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. ஆனா பிசிசிஐ பாத்தீங்கன்னா போட்டியை எந்த ஒரு நேரத்திலும் மாற்ற முடியாது, எப்போதும் போல இந்த வருடமும் போட்டி 8:00 மணிக்கு தான் துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல இந்த ஐபிஎல்ல ஒரு புதிய விதிமுறையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கடந்த ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்கன்னா நோபால் அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாகவே வெடித்தது. பல போட்டிகளில் நோபாலை அம்பையர்கள் சரியாக கவனிக்காத காரணத்தினால பல போட்டிகளோட முடிவு தலைகீழாகவே மாறியது. அது கடந்த ஐபிஎல் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகவும் வெடித்தது. இதனைத் தொடர்ந்து தான் பாத்தீங்கன்னா தற்போது ஐசிசி கூட தேர்ட் அம்பையர் அப்படின்றது இல்லாம நோபாலை கவனிப்பதற்கு என ஒரு தனி அம்பையரையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதன்படி இந்த 2020 இந்தியாவில் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரிலும் நோபாலை கண்காணிப்பதற்கு என 4வதா ஒரு தனியாக ஒரு அம்பையரை நிர்ணயிக்க போறாங்க பிசிசிஐ. அதன்படி ஒவ்வொரு வீரரும் அவுட் ஆன பிறகு அவங்களுக்கு வீசப்பட்ட அந்த பந்து நோபாலா அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னரே தெரிவிக்கப்பட்டு அது தொடர்பான முடிவு அறிவிக்கப்பட்டு தான் தெளிவான முடிவு வழங்கப்படும். இதன் மூலமா போட்டியோட முடிவில் எந்த ஒரு சர்ச்சையும் விழக்கூடாது அப்படிங்கிறது பிசிசிஐயோட எண்ணம். இது ரசிகர்களுக்கு தற்போது பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல ஐசிசியோட ஒரு புதிய விதிமுறையும் தற்போது ஐபிஎல்ல கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா தற்போது ஐசிசி பார்த்தீங்கன்னா விளையாடி கொண்டிருக்கும் 11 பேர் கொண்ட வீரர்களில் யாரேனும் ஒருவருக்கு இன்ஜுரி, அதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்களால தொடர்ந்து விளையாட முடியாத நிலைமையில் அவங்களுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் களமிறங்கி பேட்டிங் அல்லது பவுலிங் இவை இரண்டையுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது ஐசிசியோட விதிமுறை. தற்போது அந்த விதிமுறையை பிசிசியும் இந்த ஐபிஎல் குள்ள நுழைச்சிருக்காங்க. இதன் மூலமா ஐபிஎல் போட்டியில் ஒரு வீரர் காயமடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக ஸ்குவாட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டியூட் வீரர் வந்து களமிறங்கி அவங்களுக்கு பதிலாக பேட்டிங் அல்லது பவுலிங் இவை இரண்டையுமே செய்யலாம். இதுவும் தற்போது ரசிகர்களுடன் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.